முதலாவது கேள்வி இந்திய ரிசர்வ் வங்கியினுடைய புதிய துணை ஆளுநராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் பிபி கனுங்கு டி ரவிசங்கர் மகேஷ்குமார் ஜெயின் மைக்கேல் பத்ரா ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்திய ரிசர்வ் வங்கியினுடைய புதிய துணை ஆளுநராக டி ரவிசங்கர் என்பவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் பிபி கனுங்கு இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருடைய பதவிக்காலம் முடிவடைந்து ஓய்வு பெற்றதை அடுத்து தான் பார்த்தீங்கன்னா டி ரவிசங்கர் என்பவர் புதிய துணை ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கவர்னர் ஒருத்தர் இருக்காங்க அதுக்கப்புறம் துணை கவர்னர் பார்த்தீங்கன்னா நான்கு பேர் இருக்காங்க அதன்படி தற்போது நியமிக்கப்பட்ட டி ரவிசங்கர் மகேஷ்குமார் ஜெயின் இவரும் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐனுடைய துணை கவர்னராக இருக்கிறார் அதே போல் மைக்கேல் பத்ரா இவரும் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐனுடைய துணை கவர்னர் இன்னொருவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வர் ராவ் ராஜேஸ்வர் ராவ் இவரும் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐனுடைய துணை கவர்னராக மொத்தம் நான்கு பேர் இருக்காங்க ஒரு கவர்னர் அவர் பார்த்தீங்கன்னா சக்திகாந்த தாஸ் சக்திகாந்த தாஸ் இவர் பார்த்தீங்கன்னா தமிழகத்தைச் சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது தமிழகத்தைச் சேர்ந்தவர் சக்திகாந்த தாஸ் இரண்டாவது கேள்வி G7 செவன் உச்சி மாநாடும் எங்கு நடைபெற உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் பிரிட்டன் கனடா இத்தாலி ஜெர்மனி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க G7 செவன் உச்சி மாநாடும் பிரிட்டனில் நடைபெற இருக்கிறது இந்த ஜி செவன் உச்சி மாநாட்டுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா G7 செவன் நாடுகளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாடானது பிரிட்டனில் நடைபெற இருக்கிறது இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்கு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் பிரிட்டனுக்கு சென்றிருக்கிறார் அதாவது ஜி செவன் இந்த ஜி செவன் நாடுகள் பார்த்தீங்கன்னா எந்தெந்த நாடுகள் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா பிரிட்டன் யூகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் கனடா இத்தாலி ஜெர்மனி ஏழாவது நாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான் இந்த ஏழு நாடுகளை பார்த்தீங்கன்னா ஏழு நாடுகள் தான் ஜி செவன் நாடுகள் அப்படின்னு சொல்றாங்க அந்த நாட்டினுடைய ஜி செவன் உச்சி மாநாடு ஜி செவன் சம்மிட் இது பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் பிரிட்டனில் நடைபெற இருக்கிறது மூன்றாவது கேள்வி பதினெட்டு முதல் நாற்பத்தைந்து வயதுக்குட்பட்டோருக்கான கரோனா தடுப்பூசி செலுத்தும் திட்டத்தில் முதல் நாளில் எத்தனை மாநிலங்களில் இத்திட்டமானது செயல்படுத்தப்பட்டது அப்படின் இருக்காங்க இந்த பதினெட்டு முதல் நாற்பத்து வய நாற்பத்தி ஐந்து வயதுக்குட்பட்டோருக்கான கரோனா தடுப்பூசி செலுத்தும் திட்டமானது மே ஒன்றாம் தேதி முதல் தொடங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது அதன்படி இந்த திட்டமானது தொடங்கப்பட்ட முதல் நாளில் பார்த்தீங்கன்னா மொத்தம் பதினோரு மாநிலங்களில் இந்த திட்டமானது செயல்படுத்தப்பட்டிருக்கிறது மற்ற மாநிலங்களில் ஏன் இந்த திட்டமானது செயல்படுத்தப்படவில்லை அல்லது தொடங்கப்படவில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தடுப்பூசி பற்றாக்குறை தான் காரணம் இது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நேற்றைய பேப்பரில் என்ன அப்படி போட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத் உத்தரப்பிரதேஷ் மகாராஷ்ட்ரா இந்த மாநிலங்களில் தொடங்கியதாக மட்டும் நேற்றைய நாளிதழில் போடப்பட்டிருந்தது ஆனால் பார்த்தீங்கன்னா முதல் நாளில் பதினோரு மாநிலங்களில் இந்த திட்டமானது தொடங்கப்பட்டிருக்கிறது அதன்படி மற்ற மாநிலங்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அதே போல கர்நாடகா காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் அதே போல டெல்லி ஒடிஷா பஞ்சாப் ஜட்டீஷ்கர் ஜட்டீஷ்கர் அதே போல ராஜஸ்தான் இந்த பதினோரு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் மொத்தமாக பதினெட்டு முதல் நாற்பத்தைந்து ஐந்து கொரோனா தடுப்பூசி செலுத்தும் திட்டமானது தொடங்கப்பட்டிருக்கிறது நான்காவது கேள்வி சர்வதேச விண்வெளி நிலையத்தில் எத்தனை பேர் தற்பொழுது ஆய்வுப் பணியை மேற்கொண்டு வருகின்றனர் கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏழு பத்து பன்னிரெண்டு பதினைந்து ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க சர்வதேச விண்வெளி நிலையம் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஐஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சர்வதேச விண்வெளி நிலையத்தில் தற்போது ஏழு பேர் ஆய்வுப் பணியை மேற்கொண்டு வருகின்றனர் ஐந்தாவது கேள்வி சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து பூமிக்கு திரும்பிய நான்கு பேர் எங்கு தரையிறங்கினர் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் மெக்சிகோ வளைகுடா கடல் அட்லாண்டிக் கடல் கேப் கெனரவல் கென்னடி விண்வெளி ஆப்ஷன் சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து அண்மையில் பூமிக்கு நான்கு பேர் திரும்பியது குறிப்பிடத்தக்கது இந்த நான்கு பேர் மூன்று பேர் அமெரிக்காவை சேர்ந்தவர் ஒருவர் ஜப்பானை சேர்ந்தவர் இவங்க பாத்தீங்கன்னா மெக்சிகோ வளைகுடா கடல் பகுதியில் தரையிறங்கியது குறிப்பிடத்தக்கது ஆறாவது கேள்வி சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து நான்கு விண்வெளி வீரர்கள் எந்த விண்கலத்தின் மூலம் பூமிக்கு திரும்பினார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் டிராகன் ஸ்டார்ட் அப் அப்போல்லோ எயிட் ஸ்பேஸெக்ஸ் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து நான்கு விண்வெளி வீரர்கள் டிராகன் அப்படிங்கிற விண்வெளி விண்கலத்தின் மூலம் பூமிக்கு திரும்பியது குறிப்பிடத்தக்கது அந்த விண்கலத்தினுடைய பெயர் டிராகன் என்பது குறிப்பிடத்தக்கது இது பார்த்திங்கன்னா அந்த டிராகன் விண்கலம் SpaceX அப்படிங்கிற நிறுவனத்திற்கு சொந்தமான விண்கலம் என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்த கேள்வி அண்மையில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்ற தமிழகம் மேற்கு வங்கம் அஸ்ஸாம் கேரளா புதுச்சேரி இந்த சட்டப்பேரவை தொகுதிகளை ஏறு வரிசையில் வரிசைப்படுத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க அதன்படி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஏபிசி அப்படின்னு நான்கு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க ஏறு வரிசையில் வரிசைப்படுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதன்படி இதற்கான சரியான ஏறு வரிசை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் தான் உங்களுக்கு சரியான ஆன்சர் ஏழாவது கேள்வியை பார்க்கலாம் அஸ்ஸாமினுடைய மொத்த சட்டப்பேரவை தொகுதியை எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் நூற்றி இருபது நூற்றி இருபத்தி ஆறு நூற்றி முப்பத்தி ரெண்டு நூற்றி நாற்பத்தி இரண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அஸ்ஸாமினுடைய மொத்த சட்டப்பேரவை தொகுதிகளுடைய எண்ணிக்கை நூற்றி இருபத்தி ஆறு என்பது சரியானது இப்போ பார்த்தீங்கன்னா எட்டாவது கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் ஏ தான் உங்களுக்கு சரியான ஆன்சர் அதன்படி முப்பது தொகுதிகள் இது பார்த்தீங்கன்னா முப்பது தொகுதிகளை புதுச்சேரி யூனியன் பிரதேசமானது கொண்டு இருக்கிறது நூற்றி இருபத்தி ஆறு தொகுதிகளை பார்த்திங்கன்னா அஸ்ஸாமானது கொண்டிருக்கிறது அஸ்ஸாம் மாநிலம் நூற்றி நாற்பது தொகுதிகள் நூற்றி நாற்பது தொகுதிகளை கேரள மாநிலமானது பெற்றிருக்கிறது இருநூற்றி முப்பத்தி நான்கு இந்த தொகுதியை பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது இருநூற்று தொண்ணூற்றி ரெண்டு தொகுதிகள் இதை பார்த்திங்கன்னா வெஸ்ட் பெங்கால் ஆனது மேற்கு வங்கமானது பெற்றிருக்கிறது அதன்படி புதுச்சேரி அஸ்ஸாம் கேரளம் தமிழ்நாடு மேற்குவங்கம் அப்படிங்கிற வரிசை தான் உங்களுக்கு சரியான அதன்படி ஆப்ஷன் ஏ தான் உங்களுக்கு சரியானது ஒன்பதாவது கேள்வி நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் எந்த மாநிலத்தில் ஆட்சி மாற்றமானது ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் தமிழகம் புதுச்சேரி அஸ்ஸாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏஎன்பி பி அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் எந்த மாநிலத்தில் ஆட்சி மாற்றமானது ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கிறது இதற்கான சரியான ஆன்சர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகம் ஆப்ஷன் ஏ தான் உங்களுக்கு சரியானது அதாவது மேம்போக்காக பார்த்தீங்கன்னா ஏ என் பி அப்படின்னு உங்களுக்கு தோணும் இங்கே கேட்கப்பட்டிருக்க கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த மாநிலத்தில் ஆட்சி மாற்றமானது ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்டிருக்கோம் அதன்படி பார்த்திங்கன்னா தமிழகத்தில் தான் உங்களுக்கு ஆட்சி மாற்றமானது தமிழகம் மாநிலத்தில் தான் உங்களுக்கு ஆட்சி மாற்றமானது ஏற்பட்டிருக்கிறது புதுச்சேரி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூனியன் பிரதேசம் யூனியன் டெரிட்டரி அதன்படி ஆப்ஷன் ஏ தான் உங்களுக்கு சரியான ஆன்சர் மற்ற கேரளா அதே போல் வெஸ்ட் பெங்கால் அஸ்ஸாம் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஆளுங்கட்சியாக இருந்த கட்சிகளே பார்த்தீங்கன்னா தற்போது மீண்டும் அங்கே வெற்றியை பெற்றிருக்கின்றன ஆட்சியை தக்க வைத்திருக்கின்றன தமிழக மாநிலத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது அதே போல புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் ஆட்சி மாற்றமானது ஏற்பட்டிருக்கிறது பத்தாவது கேள்வி தமிழக சட்டப்பேரவையில் பாஜக தற்போது எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு இடம்பெற இருக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் இருபது இருபத்தைந்து முப்பது நாற்பது அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இருபது ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது பாஜகவானது தமிழக சட்டப்பேரவையில் இடம்பெற இருக்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டப்பேரவை தொகுதியில் பார்த்திங்கன்னா நான்கு தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறது அதன்படி நாகர்கோயில் கோவை தெற்கு தொகுதி இங்கே தான் பார்த்தீங்கன்னா கமல் அவர்கள் போட்டியிட்டது குறிப்பிடத்தக்கது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி நான்காவது தொகுதி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மொடக்குறிச்சி நாகர்கோவில் கோவை தெற்கு திருநெல்வேலி மொடக்குறிச்சி இந்த நான்கு தொகுதிகளில் பிஜேபியானது வெற்றி பெற்றிருக்கிறது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு அப்போது பார்த்தீங்கன்னா டிஎம்கே அலையன்ஸில் இருந்திருக்காங்க பிஜேபியானது ஆனது அப்போவும் பார்த்தீங்கன்னா நான்கு தொகுதிகள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அந்த நான்கு தொகுதிகள் எது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு நான்கு தொகுதிகள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரைக்குடி மயிலாடுதுறை மயிலாப்பூர் தளி இந்த நான்கு தொகுதிகளை இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு டிஎம்கேவுடன் பாஜக கூட்டணி போது பெற்றிருக்கிறது அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தற்போது நான்கு தொகுதிகளை ஏடிஎம்கேவுடன் கூட்டணி அமைத்து உங்களுக்கு பிஜேபியானது வெற்றி பெற்றிருக்கிறது